மாலை மலர் இணையதள நேர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சக்னு பேசுறேன். இது ஒரு நல்ல சந்தோஷமான மனநிலை. இன்னைக்கு இந்தியன் படமாளருடைய 43வது விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அதுல சிறந்த படமாக வாகைச்சிலவ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இது மலையாளத்தில் ஒரு 5 மூவி, பெங்கால் மராட்டியில ஒரு தலா 3 படங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு பார்த்தா, பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஒரு தேசிய விருதுக்கு இணையான அடுத்த லெவலில் இருக்கிற ஒரு விருதுன்னு இந்தியன் படமாக சொல்லுவாங்க. இதுவும் இன்னைக்கு உலகத்தினுடைய பார்வை வந்து இந்தியன் படம் மேலே எப்பயுமே இருக்கும். என்னென்ன காரணம்னா, அவங்க இங்க இருக்கிற படங்களை வந்து நம்ம இந்தியாவுடைய ஐடென்டியா, எங்களுடைய சிறந்த படங்களா இந்த அமைப்பு சொல்லும் போது, இந்த படங்களை வந்து அவங்க எடுத்துட்டு போய் அவங்க நாடுகளில் உலக திரைப்பட விழாக்கள் இது பண்ணும்போது இதோட ரீச் பெருசா இருக்கும். அதுக்கான ஒரு வாய்ப்பை, ஒரு அடித்தளத்தை வந்து இந்த இந்தியன் படம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால அந்த அமைப்பிற்கும் அந்த நடுவர்களாக பணியாற்றிய அந்த முக்கியமான படைப்பாளிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும். அடுத்து வந்து எப்பயுமே வந்து நம்மளை பாதிக்கிற கருவை திரைக்கதையாக பண்ணும்போது தான் அது ஒரு வலுவான ஸ்கிரிப்டாக மாறும். அந்த வகையில் வந்து ஒரு தகவல் தான் இந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு காரணமாக இருந்தது. அந்த ஒரு படிக்கும்போது 20 லட்சத்திற்கு மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் இன்னும் உலகம் முழுவதும் இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் தான் அந்த கதை உருவாவதற்கான காரணம். அதன் அடிப்படையில் தான் அந்த படம் எடுத்தேன். இந்த நவீன உலகத்தில் இன்னும் இவ்வளவு குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்கிற கேள்வி தான் இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம். நம்ம ஒரு பவர்ஃபுல் மீடியத்தில் இருக்கோம். சினிமாங்கிறது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான மீடியம். இதன் மூலமாக நல்ல விஷயங்களையும் மக்களுக்கு சொல்ல முடியுங்கிறது உண்மை. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான மீடியத்தில் இருக்கும்போது நம்ம நல்ல விஷயங்களையும், அதை நான் வெறும் நல்ல விஷயங்களை வந்து பிரச்சார நடிகையாக இல்லாமல் நகைச்சுவை கலந்து இந்த படத்தை கொடுத்தது தான் அந்த படத்துக்கான ப்ளஸ்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படைப்பாளிக்கு சமூக பொறுப்பும் கூடுதல் அக்கறையும் வேணும். அந்த வகையில் இந்த படம் எடுக்கப்பட்டது. அதுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்னோடய டீம் நிறைய உழைச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் என்னுடைய தயாரிப்பாளர் முருகானந்தம் உள்ளிட்ட அனைத்து டெக்னீஷியன்கள், அனைத்து நடிகர் நடிகர்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். விமல் பாக்கிய சார் உள்ள டெக்னீஷியன்கள், ஜிப்ரான், ஓம் பிரகாஷ் சார் உள்ளிட்ட, வேர்மு சார் உள்ளிட்ட, அரியமதி அண்ணன், ராஜாமோகன் சார் உள்ளிட்ட அனைத்து, திலீப் சுப்ராயன், பாபி ஆண்டனி உள்ளிட்ட அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தனு சார் கூட பண்ணுற அந்த படம் வந்து உங்களுக்கு எஸ் கதிரேசன் சார், ஆடுகளம் பொல்லாதனோட ப்ரொடியூசர் தயாரிக்கிறாரு. நடிகர் நடிகர் தேர்வு வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. சாங் கம்போசிங் ஜிப்ரான் கூட பண்ணிட்டு இருக்கேன். 3 படங்கள் முடிஞ்சிருக்கு. 4வது படம் சாங் கம்போசிங் போயிட்டு இருக்கு. இது கும்பகோணத்தில் எடுக்க போகிறோம். இதில் வந்து கும்பகோணத்தில் வந்து ஒரு குத்துவழக்கு செய்கிற ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒரு பையனாக ஹீரோ நடிக்கிறாரு. ஒரு பல் டாக்டராக ஹீரோ நடிக்கிறாங்க. உங்களுக்கான காதலை நகைச்சுவையோட சொல்ல போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் கலவணையோட 3x மடங்கு என்ஜாய் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு நகைச்சுவை படமாக வரும்.